இயக்குனர் ராதாமோகன் இயக்கத்தில் நடிக்கிறார் நடிகை அமலா பால். நடிகை அமலா பால் நடிச்சு இந்த வருஷம் ஓப்பனிங்கில் பல திரைப்படங்கள் வெளிவந்துச்சு. முப்பொழுதும் உன் கற்பனைகள், காதலில் சொதப்போது எப்படின்னு படங்கள் தொடர்ந்து வந்துச்சு. இதற்கிடையில் அமலா பால் அந்த படத்தை நடிக்கிறாங்க, இந்த படத்தை நடிக்கிறாங்க, பல டாக் இருந்துச்சு. பட் எந்த படமும் கன்ஃபார்மாக மறந்துச்சு. இதற்கிடையில் இப்போ அவங்க நடிக்க போகிற திரைப்படம் ஒரு தமிழ் மற்றும் தெலுங்கு பைலிங்கல் மூவி. இந்த படத்தில் ஹீரோவா அல்லு சிரீஷ் நடிக்கிறாரு. தெலுங்கு தயாரிப்பாளர் அல்லு அரவிந்தோட பையன்தான் இந்த அல்லு சிரீஷ். அது மட்டும் இல்லாமல் பிரபல தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனோட சகோதரரும் ஆவார். இந்த திரைப்படத்தில் அல்லு சிரீஷ் ஜோடியாக அமலா பால் நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்க போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதாமோகன். இயக்குனர் ராதாமோகன் அழகிய தீயே, பயணம், அபியும் நானும் உள்பட பல வெற்றி படங்கள் இயக்குனவர். இவருக்கு மொழி திரைப்படம் உள்பட பல திரைப்படங்கள் நல்ல பாராட்டுதலுக்கு உட்பட திரைப்படங்கள். இப்போ அவர் இயக்க போகிற திரைப்படத்தில் அமலா பால் மற்றும் அல்லு சிரீஷ் நடிக்க போகிறாங்க. இது தமிழ் மற்றும் தெலுங்கு இரண்டு மொழிகளையும் பைலிங்குவலாக உருவாக போகுது. இந்த திரைப்படத்திற்கு கௌரவம்னு பேர் வச்சுருக்காங்க. முதல்ல இந்த திரைப்படத்தில் நாக சைத்தன்யா மற்றும் வரலட்சுமி நடிக்க போகிறதா இருந்துச்சு. இப்போ நாக சைத்தன்யா மற்றும் வரலட்சுமி சத்குமார் அந்த படத்தில் நடிக்கல. இந்த புத்தம்புதிய கதையில் நடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமலா பால் மற்றும் அல்லு சிரீஷ் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய திரைப்படம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு இந்தியா இன்ட்ராக்ஸ் பார்த்துட்டே இருங்க, நம்ம இபஸ் கேட்டுக்கிட்டே இருங்க.